நல்லா சாய்ந்திரம் ஆனா போதும், சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு நல்லா ஜில்லுன்னு காத்தாட படிக்கட்டுல வந்து உட்காந்துக்க வேண்டியது, நல்லா காத்து வாங்கிட்டு சாயந்தரம் முழுக்க பொழுத போக்க வேண்டியது, ஒரு 7 மணி 7.5 மணி போல வீட்டுக்குள்ள போக வேண்டியது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க. கையில சுலகோட வரும்போது தெரிய வேண்டாம் இது என்ன நாளுன்னு உங்களுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அறுவடை நாள், அறுவடை பண்ண போறேன். காயெல்லாம் நிறைய பூத்து குலுங்கி இருக்கு, அதான் சுலக தூக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல இந்த அவரைக்காயில இருந்து ஆரம்பிப்போமா? அவரைக்காய் பாருங்க நல்லா முளைச்சு வந்திருக்கு. இத பாத்தீங்களா, பறிக்கிற அளவுக்கு இருக்கு அவரைக்காய். ரொம்ப இல்லைங்க, இந்த செடி பூரா ஒரு 20 காய் இருக்கும். இப்பதான் முத முத வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து முதல் அறுவடை. இனி அடுத்தடுத்த செட்டு, இனி அடுத்தடுத்து பறிக்க பறிக்க நிறைய வரும். இத பாருங்களே, இது நல்ல வளர்ந்த அவரைக்காயா? இந்த இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. இத பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப பிஞ்சு காய். அதே மாதிரி பூவும் நிறைய இருக்கு. முதல்ல இப்ப என்ன பண்ண போறோம்னா, பருவட்டா இருக்கல காய், அந்த காய மட்டும் தான் பறிக்க போறோம். ஏன்னா ஒரு 5 நாள் கழிச்சு அந்த பிஞ்சு காய் பருவட்டா ஆகும். அப்புறம் பூ நிறைய இருக்குல்ல, அது வந்து பிஞ்சாகும். 5 நாளைக்கு ஒருக்க பறிக்க வேண்டியதுதான். அப்ப 5 நாளைக்கு ஒரு தடவை அவரைக்காய் பொரியலா? ஆமா, சமைக்கிறதுக்கு தான் செடி போட்டுருக்கு. நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, ஈஸியா விதை போட்டோம். ஆனால் அது எல்லாமே இப்போ காயாகவும் பூவாகவும் பிஞ்சாகவும் மாறி இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூரா அடியில் இருக்குப்பா. ஆஹா, இது சாம்பார் அவரைக்காயாம்மா? இது சாம்பாருக்கும் நறுக்கி போடலாம்ப்பா, பொரியலும் செய்யலாம், கூட்டும் வைக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அடியில் பாருங்களேன் எவ்வளோ இருக்கு. 3 நாள் கிடக்கு அடியில். அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான்ப்பா. கம்மியா இருக்கேன்னு பாக்குறியா? ஆமா, கொஞ்சம் தானே இருக்கு. பின்ன அப்படி இல்லப்பா, வெளியே போய் வாங்குறதுக்கு நம்மளே விளைய வச்சு பறிச்சிருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னைக்கு எனக்கு. இங்க பாருங்க, அதே மாதிரி வெண்டைக்காய் வந்திருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்கு. நீ 10 நாள் காய் நிறைய விட்டுருப்பா, பூ நிறைய பூத்துருக்கல எல்லா செடியிலயும். இதுதான் பூவாமா? இது குருத்துல. இதுதான்ப்பா பூ, எல்லா செடியிலும் இருக்கு பாரு, பூத்துருக்கு. இந்த இருக்குல்ல பூவு. ஆமா, எல்லா செடியிலயுமே இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு 10 நாள் வந்துருமா? எல்லாமே காய் வந்துரும் 10 நாள்ல. இங்க பாருங்க, பாவக்காய் கொடி குட்டியா இருக்கு, ஆனா அதுல எத்தனை காய் விட்டுருக்கு. காய் விட்டுருக்கா? இந்த பாருமே, கொத்து கொத்தா இருக்கு காய். ஆமா, சின்ன சின்னதா சின்ன சின்னதா கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிறைய இருக்கு. இத இப்பயே பறிச்சிட்டாதா இல்லனா பழுத்துரும் நாளைக்கு. அப்படியா? இன்னும் படரவே இல்ல, மேல போகவே இல்ல, அதுக்குள்ள நிறைய வந்துருச்சு. ஆனா சின்ன கொடிதான், எவ்வளவு காய் விட்டுருக்கு பாரு. இந்த பூவெல்லாம் அடுத்து காய் ஆயிரும்பா. இந்த இடத்துக்கு நாங்க வரும்போதுங்க, அப்படியே இந்த இடமே வந்து அப்படியே மட்டமா இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம்னா, முதல்ல டிராக்டர் போட்டு உழுதோம், ஒரு சின்ன டிராக்டர் கொண்டு வந்து உழுதோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தி கட்டினோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன 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 செடிகள்லாம் வச்சோம். அப்புறம் வேலைக்கு எப்படி தண்ணி பாய்ச்சணுமோ அதை யோசனை பண்ணி தண்ணி பாய்ச்சினோம். மழையும் கூட நல்லா வந்துச்சு இந்த தடவை, சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 5-6 மழை நல்லா பயங்கரமா பெஞ்சிச்சு. அதனால தண்ணி வந்து பஞ்சமே இல்லை, தண்ணி நல்லா பாய்ஞ்சிச்சு. அப்பப்போ லேஸ் லேஸாக அந்த சின்ன சின்ன பூச்சிகளோட பிரச்சனை வந்து சின்ன சின்ன செடியில் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அவரைக்காயில் இருந்துச்சு, கத்திரிக்காயில் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து வேப்பெண்ணெயை வந்து இது பண்ணி சாம்பார்லாம் தெளிச்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார். அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச கொஞ்சோண்டு அறுவடையாவது பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து என்னென்ன அறுவடைனா, அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் வந்து இனிமேல் தான் அறுவடை நடக்கும். அதையும் நான் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தக்காளிலாம் ரொம்ப லேட் ஆகும். தக்காளி வந்து இன்னொரு 20-25 நாளைக்கு மேலே ஆயிரும். அதே மாதிரி பின்னாடி கடலை இருக்கு, அந்த கடலையும் வந்து வெகு சீக்கிரத்தில் அறுவடை ஆயிரும். அதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. பாவக்காய் வந்து 3 கொடி இருக்கு, ஒரு முளம் தான் இருக்கும், ஒரு முளம் 1.5 முளம் தான் இருக்கும். அதுலேயும் நல்லா நிறைய காய்கள் வந்து வந்துட்டு இருக்கு. எங்க அம்மா அங்கே பறிச்சு போட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். இன்னும் கட்டி வச்ச பந்தல்ல எந்த ஒரு கொடியுமே ஏறலை. இன்னும் புடலங்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் எல்லாமே வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்தில் அங்கே வந்து ஒரு வெள்ளரி பிஞ்சு ஒன்று வந்திருக்கு, அதுவும் வந்துருச்சு. ஏமா நீங்க பாத்தீங்களா ரவி? அது வெள்ளரி பழம் பா. வெள்ளரி பிஞ்சு நினைச்சு பறிச்சிடாதீங்க. அப்படியா? அப்படி இவ்வளவு பெருசா வரும் ஒரு கை நீளத்துக்கு? என்னமா சொல்றீங்க, லட்டு மாதிரி இருக்கும். ஆமா, நீ பாட்டு அவசரப்பட்டு பறிச்சு சாப்பிடறாத. இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பாவக்காய் இருக்குங்க, தேடி தேடி பறிக்க வேண்டியதா இருக்கு. ஏமா நிஜமாவே இது வெள்ளரி பழமா? அது வெள்ளரி பழம் தான்ப்பா, பிஞ்சு இல்ல. உங்க அப்பா கிட்ட சொல்லி வையே. சரி, பாட்டுக்கு ஆசையில பறிச்சிருவாரு. நீங்க பாத்தியா பெருசு பெருசா இருக்கு. அப்படியாமா? இந்த எங்க காமிங்க இந்த பாரு. ஆமா, அழகா முள்ளு முள்ளா பெருசா இருக்கு அந்த பாவக்காய்.
நல்லா வதக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். என்னடா அறுவடை கொஞ்சமா இருக்கேன்னு லேசா நினைச்சிடாத, இதுவே நமக்கு பெரிய சாதனை தான். இதுதாங்க நம்மளோட தக்காளி காடு, பார்த்து போங்கம்மா. ஒரு 3 மாசத்துல கூடைய கொண்டுட்டு வரணும். வெல்டர் பிஞ்ச பாப்பமா, இந்த பாத்தியா வெல்டர் பிஞ்சுனா இப்படியா இருக்கும். இல்ல இது வெல்டரி பழம். வெல்டர் பிஞ்சுனா நீளமா இருக்கும், ஒல்லியா. இத பாத்தியா இப்பவே இது எவ்வளவு தடுசா கனமா இருக்கு. அப்பனா வந்து இது வந்து வெல்டரி பழம். என்ன இது வந்து பழமாவே காய்க்கும் கொடியில. அப்படியாமா, இது பழம் வெள்ளரி தான சொன்னாப்ல. நல்லா சக்கரையை தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். இது வந்து என்ன ஏதுன்னு பக்குவம் பண்ணணும்ப்பா. ஏன்னா பூச்சி எதுவும் அரிக்காம அது என்ன எப்படி செய்யலான்ட்டு பக்குவம் கேட்க சொல்லணும் உங்க அப்பாவை. நல்லா அழகா இருக்குல்ல, இது வந்து குண்டா தாங்க வந்துகிட்டு இருக்கு. நல்லா இது பெருசா வரட்டும். இந்த ஒரு கை நீளத்துக்கு இருக்கும், மாவா இருக்கும் உள்ள. இப்பதான் ஒரு பிஞ்சு வந்திருக்கு, இனி பூ நிறைய இருக்கு பாத்தீங்களா, நிறைய காய் வரும். இது மக்காச்சோளங்க, மஞ்சள் மக்காச்சோளம். ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நிறைய முலாம்பழ கொடி வச்சிருந்தோம்ல அதுவா வந்துச்சுல்ல. இதோ இப்பவும் சில பிஞ்சுகள் வந்து இருக்கு, ஆனா நிறைய பட்டு போச்சு. ஏன் பட்டு போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நீ முத முத முலாம்பழ கொடியை காட்டினீல வீடியோல, அப்ப ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னன்னா, இந்த முலாம்பழம் வந்து வேகமா வரும் ஆனா அது அறுவடைக்கு ஆகாது, நாங்களே ஏமாந்து போயிருக்கோம்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க, நான் பார்த்தேன். என்னடா இது இப்படி சொல்றாங்க, அது நல்லா தளதளதானே இருக்கு. அப்படின்னா இப்ப பார்த்தா பிஞ்சோட அப்படியே கருகி கருகி போகுது, எல்லா கொடியும் கருகி போயிருச்சு. அது ஏன்னு தெரியல. என்ன தெரியல, அது என்னன்னு தெரியல. அது விவசாயம் பண்றாங்க, எப்படி பண்றாங்களோ என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி முலாம்பழம் ஜூஸ் கிடைக்கு வருது? அவங்க அதுக்குன்னு ஏதாவது பக்குவம் பண்ணுவாங்கப்பா, நமக்கு அது எங்க தெரியுது. நம்ம முதல்ல வருதேன்னு சந்தோஷப்பட்டோம், இப்ப இப்படி ஆயிருச்சு. பரவாயில்ல, தோட்டம்னு இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், எல்லாம் நமக்கு அனுபவம் தான். இங்க நிறைய புடலங்காய் பூ வந்துகிட்டு இருக்குங்க, இது சீக்கிரம் பந்தலுக்கு மேல ஏறிடும், கண்டிப்பா புடலங்காய் இங்க தொங்கும். இங்க பாருங்களேன், இங்கதான் முலாம்பழ கொடி இருந்துச்சு. இந்த கொடியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருகி போயிருச்சு. கொடி கருகி போய் பழம் மட்டும் அப்படியே கிடக்கு பாத்தீங்களா. இனி கண்டிப்பா அந்த பழம் பொழைக்காது. அம்மா இதையும் பிச்சிருங்கம்மா, எடுத்துருங்க. கோழிக்காச்சு போட்டலாமா? எடுத்து கோழிக்கு போட்டுருங்க. நல்ல காயா இருக்கேப்பா, வருத்தமா இருக்கு எனக்கு. சரி கோழி சாப்பிடட்டும். பாருங்க அப்படியே அந்த கொடியே வந்து ஃபுல்லா பட்டு போச்சு. இப்ப இந்த கொய்யா பிஞ்சு எல்லாம் இப்படியாச்சும் பத்திரப்படுத்துங்கப்பா, அணில் வந்து அப்படியே கடிச்சிருது. காயோட கடிச்சு கீழே துப்பிட்டு போயிருது. இந்த இடத்துக்கு நாங்க முத முத வந்தப்பா அப்படியே கல்லு கரடுமா எப்படியா கிடந்துச்சுங்க. வந்து கிளீன் பண்ணி கரெக்டா பாத்தி கட்டி டிராக்டர் வச்சு உழுது, நல்லா தண்ணியை ஊத்தி ஊத்தி வச்சிருந்தோம், குழு குழு நாய்க்கு வச்சிருந்தோம். அப்புறம் விதைகளை வாங்கி என்னென்ன விதை போடலாம், எது எதுல எப்படி செய்யலான்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சு இப்ப அதெல்லாம் விளைஞ்சு நிக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. கடைசியில தக்காளி இருக்கு, அடுத்து பாவக்காய், அடுத்து புடலங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், இங்கிட்டு பூரா கொத்தமல்லி, சுண்டலு, கத்திரிக்காய், வரிசை எல்லாமே இருக்கு. தேவையானது எல்லாமே இங்க வச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தனியா இருக்கு அங்கிட்டு இருக்கு. அம்மா அது ரெண்டு வாழைப்பூவும் வெட்டிடுவோமா? அதான்ப்பா பாக்குறேன், வெட்டிடுவோமா? ஆமா வெட்டிருங்க, வெட்டினாதான் தார் இன்னும் பெருசா வரும். அது வெட்டினாதான் காய் பரவட்டா வரும் சொன்னாங்க. ஆமா இல்லன்னா சுருங்கி போயிரும். வெட்டிடுவோமா? ஆமா வெட்டிருங்க. அதையா வடை போட்டு கொடுத்துட்டேன் உனக்கு. வாழைப்பூ வடையா? அப்ப வெட்டிருங்க. அப்ப வெட்டிடுவோம் வா. ஏங்க அந்த மேல இருக்கிற குருவி கூட இருக்கல, அதுக்கு எந்த சேதாரம் இல்லாம பொத்துனாப்புல வாழைப்பூவை எடுங்க. மேல இந்த குருவி கொடுக்கு எந்த ஒரு சேதாரமும் வந்துடக்கூடாதுங்கப்பா. மெதுவா அப்படியே பொத்துனாப்புல இருங்க அப்பதான். ஏன்னா அதுக்கு மேல வந்து ரெண்டு முட்டை இருக்குங்க அந்த கூண்டுல, அதனால கொஞ்சம் பொத்துனாப்புல தான் எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை பூ. ஆமாப்பா மெதுவாப்பா வலிக்க போகுது. ஸ்லோவா எவ்வளோ பொறுமையா இருக்கிறாரு. வாழைச்சாறு நல்லா பொங்கி வலியுது. இங்க பாருங்க சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அப்படியே தார்ல இருந்து வாழைச்சாறு இறங்குது. அம்மா இது இப்படியே இருக்கட்டுமா? இதனால ஒண்ணும் இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லப்பா. அதனால எங்க அந்த நாட்டு வாழையும் வெட்டுங்க. இது செவ்வாழை பூங்கிறதுனால பாத்தீங்களா, அந்த செவ்வாழை பூலயே சிவப்பு கலர் இருக்குது. இந்த மாதிரி வாழை பூல நான் இது வரைக்கும் வடை சாப்பிட்டதே இல்லையே. இந்த பின்னாடி ரெண்டு சாக்கு தொங்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள ரெண்டு வாழைப்பூ இருக்கு. இந்த நாட்டு வாழைப்பூவை பாருங்களேன், உள்ள வந்து தார் விட்டுகிட்டு இருக்கு. இப்பதான் பூல இருந்து தார் பெருசாயிட்டு இருக்கு. இந்த பூவை நம்ம வெட்ட வேண்டாம். அது அணில் உள்ள போகுதுன்னு சாக்க போட்டு கட்டி வச்சிருக்கோம். வளர்ச்சி அவ்வளவுதானமா? இன்னும் வளருமா? அதான் பாக்குறேன், ரெண்டு நாள் கழிச்சு பறிப்போமா? இதை மட்டும் நம்ம அப்புறம் பறிப்போம், ஒன்னும் அவசரம் இல்ல. இங்கதானே இருக்கும், எங்க போகுது? ஆனா இந்த வாழைப்பூ அப்படி கிடையாது, நல்லா கீழே இறங்கிருச்சு, தார்லாம் மேலேயே நின்றுக்குச்சு. இதை தாராளமாக நம்ம வெட்டலாம். இது வந்துங்க நாட்டு வாழைப்பூ, அழகாக ஒரே வெட்டில் வெட்டிட்டாரு பாருங்க. இதை நல்லா இருக்குல்லப்பா, சூப்பராக இருக்கு. இதுக்குள்ள வாழைத்தாறு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு உள்ள நல்லா வளர்ந்து வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இதை இங்கே பாருங்க, இது நாட்டு வாழைப்பூ. நல்லா இருக்கலமா? சூப்பராக இருக்கும், பொரியலுக்கு நல்லா இருக்கும், கூட்டு அதை விட நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். ஒரு பூவை கோழிக்கு போட்டுருவோமா? ஒரு பூவை இதை இந்த நாட்டு பூவை கோழிக்கு போட்டுருங்க. ஏன்னா இந்த பூ வந்து நாங்க சாப்பிட்டுருக்கோம், இது எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த பூவை கோழிங்க நல்லா விரும்பி சாப்பிடுதுப்பா. இதுதாங்க நாட்டு வாழைப்பூவு, லேசா சிவப்பு கலர்ல இருக்கா.
இதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆனா இந்த செவ்வாழை பூ நல்லா திக் கலர்ல இருக்கு பாருங்க. இது திக்கு சிவப்பு, இது லைட் சிவப்பு, அவ்வளவுதாங்க இன்னைக்கு எங்க தோட்டத்தோட காய்கறி அறுவடை. இதுதான் இன்னைக்கு இதுல பூரா இன்னைக்கு போய் கூட்டு சாம்பார் பொரியல் எல்லாம் வச்சு இவங்களை கொண்டுடலாம். அடுத்து வெண்டைக்காய் காய்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ இன்னைக்கு எனக்கு நல்லா தூக்கம் வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை அறுவடை இருக்கு. ஏன்னா எல்லா கோழிங்களுமே பருவத்துக்கு வந்துருச்சு. என்னம்மா இங்கே உட்காந்துட்டீங்க? கையோட உரிச்சி கோழிங்களுக்கு போட்டுருவோம்ப்பா. ஏன்னா இது கிழவிங்க வேலை. கிழவிங்க வேலையா? அப்படிதான் சொல்லுவாங்க. இத வாழைப்பூ உரிக்கிறது கிழவிங்க வேலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையான வேலைப்பா. இன்னைக்கு சாயந்தரமே இந்த செவ்வாழை பூ இருக்கலாமா, அதுல ஏதாவது வடை ஏதாவது பண்ணிருங்க. போட்டு கொடுத்துட்றேன். இதையும் வெட்டி போட்டுருங்கம்மா, இதையும் கோழி சாப்பிடும். அது கொஞ்சம் கடுசா இருக்குல்ல பெரிய தோல், அதை சாப்பிடாது. இது வந்து நல்லா பிஞ்சா தானே இருக்கும், பொடுசா வெட்டினா சாப்பிடும் நல்லா. டேய் இந்தாடா சாப்பிட்ற வாடா, இந்தாங்க இந்தாங்க வாங்க. பரவாயில்லையே சாப்பிடுது. அது நல்லா பிரியமா சாப்பிடுதுப்பா. இந்த இருந்த பிராய்லர் கோழிங்களில் இந்த மூணு தாங்க மிச்சமா இருக்கு. இப்போ மீதி இருந்த எட்டுமே ஒன்றுன்னா போயிருச்சுங்க. நாங்கள் எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம் கேட்கல, தினம் ஒன்று ரெண்டுன்னு போயிருச்சு. இது மூணாச்சும் நல்லா இருக்கட்டும். நாட்டு கோழிகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், பிராய்லர் கோழிகளுக்கு அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இல்லை சின்னதாக சளி பிடிச்சாலோ ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அது வந்து செத்து போயிடுது தாங்காம. அது மருந்து கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குதுப்பா. நாட்டுக்கோழிக்காச்சும் கேட்குது. ஆமாம், இது ஒரு பருவத்துக்கு வரும்போது அப்படியே செத்து போயிடுது. கிளைமேட் மாறிச்சுன்னா அது உடம்பு தாங்க மாட்டேங்குது. சூடும் தாங்க மாட்டேங்குது, குளிர்ச்சியும் தாங்க மாட்டேங்குது. ஏம்மா இந்த முலாம்பழத்தை வெட்டி பாருங்கம்மா, அது எப்படி இருக்குன்னு. அது காயா என்னமோ தெரியலையப்பா. எடுத்து வெட்டி பாருங்க, தெரியும். என்ன சாஃப்டா இறங்குது, அடுடு என்னமா இது, பழமா இருக்கு. இத்தினுண்டு குட்டி முலாம்பழமா இருக்கு. இது அப்படியே நம்ம கோழிக்கு வச்சிருவோம். அம்மா இதை வச்சிருக்கமா கோழிக்கு, கொண்டு வா குத்துதான் பாப்போம். இதையும் வச்சிருங்க. இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம பையலுக்கு சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எதையுமே விட்டு வைக்க மாட்டானுங்க, அவ்வளோ அந்த விதையை பூரா சாப்பிட்றாங்க பாருங்க. சரி இந்த முலாம்பழம் கோழிகளுக்காவது உதவிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிக்கணும் இந்த பழத்தை அப்படின்னு நினச்சேன். நான் எனக்கு தான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அம்மா நல்லா கொத்தி சாப்பிடுதுமா இதை. சாப்பிடுங்கடா செல்லங்களா. நீங்களாச்சும் அம்மா விட்டு போயிடக்கூடாது. என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கணும். எட்டு பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களாவது நல்லா வளரணும்டா. நல்லா சாப்பிட்டுருச்சே, முலாம்பழத்தை நல்லா சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க. நல்லா சாப்பிட்றாங்களாப்பா. ஆ நல்லா கொத்தி காலி பண்ணிருச்சுமா. இந்த வாழைப்பூவும் போட்டுருவோமா. ஆ அங்கே பாருங்க அப்பா, என்ன குதியே. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்கப்பா. இன்னைக்கு இவனுங்களுக்கு நல்ல விருந்து தான். வாழைப்பூனாலே ரொம்ப பிரியமா சாப்பிடும்ப்பா. பார்த்து மெதுவா சாப்பிடுங்கடா. நல்லா சாப்பிடுங்கடி. இது எல்லாமே பெட்டை கோழி என்னமா? பூராமே பெட்டை தான். என்னடா என்னடா உங்களுக்கு வேணுமா? தங்க 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 பாரு, போடுறதுக்குள்ள அவசரம். பொறுமையா ஒன்னுன்னா சாப்பிடுங்கடா. பார்த்து பொறுமையா சாப்பிடுங்கடா. அப்படியே போய் கரங்கோழிக்கு போட்டுருவோம். கருங்கோழிகளும் வாழைப்பூ நல்லா சாப்பிடும். சாப்பிடு சாப்பிடு. இந்த கருவாப்பயில்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இவங்க வந்து தோட்டத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்காங்களா? எங்க அப்பா தான் அப்பா வந்து இற போட்டு போவாரு. இன்னைக்கு தான் நாங்கள் நேராக வந்து பார்க்குறோம். இது வந்து அமைதியான பிராணிப்பா. இது எந்த சத்தமும் கொடுக்காது, அது பாட்டுக்கு சாதுவாக இருக்கும். அதனால தான் இந்த கூண்டை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். அப்பப்போ இற போட வருவார் போவார், அதுங்க பாட்டுக்கு சம்மத்தா இருக்கும் இந்த இடத்துல. அந்த ஜீவராசிக்கெல்லாம் சாப்பாடு போட்டிங்களே, இந்த ஜீவராசிக்கு வடை சுட்டு கொடுக்கணும்னு தெரிய வேணாமா உங்களுக்கு? சுட்டு கொடுக்குறேன்டா, இரு வர்றேன். இதுக்கு முதல்ல வெட்டி போட்டுட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கணும்ல. உனக்கு இப்போ அரை மணி நேரத்தில் செவ்வாழைப்பூ வடை வந்துடும். நல்லா அழகாக இருக்கானுங்க, கருப்பாக. அதுக்குள்ள வாழைப்பூ காலி பண்ணிட்டானுங்க. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் எங்களோட கடலை காடு.
கடலை தோட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜூலை 5ஆம் தேதி நாங்க இந்த கடலை வந்து நடவு பண்ணோம். அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை சாம்பல் இருக்குல்ல, நல்ல பிடி சாம்பலை வந்து நம்ம உரமா பயன்படுத்தணும். இன்னும் அறுவடைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு மாசத்துக்கும் கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான உரம், நல்ல ஐட்டம், அதை உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க. எங்கப்பா இவ்வளவு போய் பறக்கிட்டு வந்தீங்க? காட்டுலதான்ப்பா, காட்டுலே போய் எடுத்துட்டு வந்தேன். இங்கங்க நம்ம வீட்டை சுத்தி நாட்டு மாடுகள் வந்து நிறைய மேய்ச்சிட்டு போவாங்க. அதுல அப்பாவுக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் வந்து இந்த பக்கம் மேய்ச்சிட்டு போவாரு. அந்த நாட்டு மாடுகள் போற சாணம் இருக்கு பாத்தீங்களா, அதை எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எங்கிட்ட சொல்லவே இல்லை, போய் ஒரு சாக்கு எடுத்துட்டு போய் கீழே இருக்கிற சாணத்தை பூரா ஒன்னா எடுத்துட்டு வந்திருக்காரு. அது வந்து காஞ்சிருந்திருக்கு நல்லா, அதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, நல்லா சாக்கு நிறைய எடுத்துட்டு வந்து அதை உடச்சி வச்சிருக்காரு. இது எல்லாமே நாட்டு மாட்டோட சாணம், இதுல வந்து அருவறுப்பா பாக்குறதுக்கோ எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, ஃபுல்லா வெறும் புல்லுதான், புல்லு இலை தலை அந்த சக்கை எல்லாமே. இதுல வந்து சாணத்தோட வாசமே வராது. நிறைய பேர் சென்னையில மெட்ரோ சிட்டிஸ்ல இருப்பீங்க, அங்க எல்லாம் ரோட்ல வந்து மாடு வந்து சாணி போட்டு போகும், அந்த சைடே நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அந்த சாணியில வண்டியை விட்டு வலிக்கி விழுந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சிட்டிகள்ல வந்து நடக்குது என்னப்பா. ஆனா கிராமங்கள்ல நம்மள மாதிரி ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடை வந்து மேய்ச்சலா கொண்டு போறாங்கல்ல, அது வந்து போற வழியில இருக்கிற பச்சை புல்லு பனி புல்லு நுனி புல்லா சாப்பிட்டு நல்ல இலைதலைகளை சாப்பிட்டு இந்த மாதிரிதான் சாணம் போடும். இப்பவும் பாருங்க, துளி கூட வாடையே இல்லை, அது ஒரு மாதிரி வித்தியாசமான வாசமா ஜம்முன் இருக்கு, நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு. என்ன இதை வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கடலை செடிகளுக்கு எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊத்த போறோம். இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இதை எடுத்துட்டு வந்திருப்பீங்கப்பா, வாசம் ஏதாவது வருதாப்பா? வாசம் துளி கூட இல்லப்பா, நல்லா இருக்கு. இதை பிறக்கிறதுக்கு செருப்பை போட்டுட்டு அப்படியே வெயில்ல தலையில துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி வந்தேன். அப்படியா? கொஞ்சம் தூரம் தான் நடந்திருக்கேன், இன்னும் கிட்ட போனா இன்னும் 10 பைய எடுக்கலாம் இதே மாதிரி. அப்படியா? என்னால இதே தூக்கிட்டு வர முடியல. பரவாயில்ல, ஆனா நமக்கு இதுவே அதிகம்லப்பா. இதுவே அதிகம் தான், இன்னும் வேணும்னா எடுத்துட்டு வரேன். காசா பணமா? அது வாடி கடைக்கு போனா பைய கொண்டு போனா நிறைய எடுத்துட்டு வரலாம். இந்த சாணத்தை என்ன பண்ணணும்னா, நம்ம கடலை செடி எல்லாத்திலயுமே போடணும். இதை வந்து கடலை செடிக்குன்னு இல்ல, இது வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா செடிக்குமே போடலாம். என்ன மணி சத்தம் கேக்குது? எப்பா மாடு வந்துருச்சுப்பா, உங்க ஃப்ரெண்ட் தான், அவர் தான் வராரு. அவரே தான். இந்த காலையில மேய்ச்சல் முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு கொண்டு போறாங்க பாருங்க, எல்லாமே நாட்டு மாடு. அப்பா அவர் தான்ப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? அவரே தான் தலப்பா எடுத்துட்டாரு. அப்பாவை பார்த்துட்டாரு, பேச வராருன்னு நினைக்கிறேன். நான்கிட்ட போயிருப்பேன், நான் 5:30 to 6 குளிச்சிருவேன், வெளியே போயிருப்பேன். சரி போயிட்டு வாங்க. என்னப்பா சொன்னாரு? ஞாயிற்றுக்கிழமை கடை வட்டாம்ப்பா. சரி, எனக்குள்ள ஒரு கோயில்ல கூப்பிட்டுருக்காருப்பா, அதுக்கு அப்படியா அடுத்த விவரம் சொல்லிட்டு போறாரு. இந்த மேய்ச்சிட்டு போறாருல, போற போக்குல அப்படித்தான் ஜாணி போடும், அப்படி அள்ளிட்டு வந்ததுதான் இது எல்லாமே. இந்த சாணத்தை நம்மளோட கடலை செடிகளுக்கு போட்டுருவோமா? போட்டுருவாரவே. நல்லா இந்த சாணத்தை கை நிறைய அள்ளி அந்த தட்டில் போட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கடலை செடியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம். ஏன்னா தூவி விட்டா காற்று நல்லா அடிக்குதுல்ல, காற்றுக்கு பறந்துடும். ஓகே, இந்த சாணியை கொஞ்சமாக கையில் இப்படி எடுத்து, இப்போ இந்த கடலை செடி இருக்கா, இந்த கடலை செடியில் அப்படியே நம்ம போட்டுடணும். செடிக்கு மேலேயே அப்படியே அந்த வேர்களுக்குள்ளே அப்படி கொஞ்சமாக போட்டு விட்டுறணும். இதே மாதிரி நம்ம எல்லா செடிகளுக்கும் போடணும். அப்படியே போடுங்கப்பா. ஏ, அது சாணிதான், தீவனம் கிடையாது, அங்கிட்டு போ பக்கி. அங்க பாருங்க, இது வந்து இந்த தட்டுலதான் நாங்க கோரப்புல் வைப்போம். எப்ப என்னப்பா இது, இதையும் சாப்பிடுது? சாப்பிடும்பா, அதை சாப்பிடுமா? ஐயா அங்கிட்டு போ, போ ஓடு. அதில் பூச்சி இருக்கு, சின்னதான் பூச்சி. எப்பா இதானப்பா நல்ல யோசனை? நல்ல யோசனைப்பா. ஆமாம், ஏன்னா இது காற்றுக்கு பறந்துடும், பூசியாக தான் இருக்குது ஒட்டா. நம்ம ஒவ்வொரு செடியாக போய் போய் அதன் செடியோட குத்துலையே போட்டுறணும். அது எங்கே குத்து இருக்குன்னு பார்த்து அதில் போட்டுறணும். 2 பாத்தி முடிச்சாச்சு, இது 3வது பாத்தி, பின்னாடி 4வது பாத்தி இருக்குது, அதையும் முடிக்கணும். எப்பா முடிச்சுட்டு தண்ணி அடிச்சு விட்ருங்க ஒரு தடவை. சரிப்பா. நல்லா அது வந்து அந்த சாணம் உட்காந்துடும், மண்ணில் உட்காந்துருச்சுன்னா நல்லா ஊறிடும்,
அப்பதான் நம்ம ஒரு 20 நாள் நல்லா காய் பிடிக்கிறத பார்க்க முடியும். அப்பதான் லம்பு லம்பா எடுக்க முடியும். ஆமா, அப்படியே கொத்தா இருக்கு. அப்படியா? ஒரு 100 காய் பிடிக்குமா ஒரு செடிக்கு? 100 பிடிக்கும். நல்லா இந்த உரம் போட்டிருக்கையில 100 காய் வரும். அப்படியா? அவ்வளவுதான், நாட்டு மாட்டு சாணம் எல்லாம் காலி ஆயிருச்சு. என்ன லேசா தண்ணியை தெளிக்கணும். சொல்ல போனா இந்த உரத்தை வந்து நம்ம முதல்ல அடி உரமா போட்டிருக்கணும். அடி உரமாவே போட்டிருந்தோம்னா நல்ல மகசூல் கூட கிடைக்கும். நமக்கு அப்போ தெரியாது, அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, விவசாயத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாதா? சரி, இப்பயாவது சாணம் கிடைச்சிச்சு, இப்பயாவது போட முடிஞ்சே, பரவாயில்ல. நம்ம அறுவடை அப்போ இந்த கடலை வந்து எப்படி நமக்கு மகசூல் கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். நாம போட்ட சாணம் எல்லாம் தண்ணியில நல்லா கரையுங்க, கரைஞ்சு மண்ணோட நல்லா செட் ஆயிரும். ரொம்ப தண்ணி தேவையில்ல, லேசா அந்த சாணம் நல்லா ஊறுற மாதிரி லேசா தெளிச்சா போதும். நல்லா தண்ணி மண்ணோட சேர்ந்ததும் ஒரு அருமையான வாசம் வருது பாருங்களேன், நல்லா இருக்கு. கடலை செடிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை. அதனால நல்லா செடியை காய விட்டு மண்ணில் ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் லேசாக தெளிக்கிறோம். அப்படி பண்ணாதான் காய் நல்லா பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ ஒரு மாதமாக நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சாணியும் தண்ணியும் சேர்ந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இது வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்க. அதான் நல்ல ஒரு உரம்னு நினைக்கிறேன். இந்த சாணம் வந்து மண்ணோட நல்லா சேர்ந்து அந்த சாணத்தில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து மண்ணில் இறங்கி செடி வந்து காய் பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ அறுவடை அப்போ தான் தெரியும். என்னப்பா அது உங்க கூட வருதா? சின்ன பிள்ளைல உன்னை சைக்கிள் வச்சு வண்டியில வச்சு கூட்டு போவோம்ல, அதே மாதிரி வண்டி எடுத்து ரெண்டு பேரும் வந்தாங்க. இந்த பேர் பறந்து ஓடிடுச்சு, அதுவும் ஓடும் இதுவும் ஓடிடுச்சு. வண்டி எடுத்து நிப்பாட்டினது மேல ஏறிக்கிடுச்சுப்பா. நீ வரியாடா, வாங்கடா கடத்தருவு போவோம், ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான். உள்ளே எத்தனை நாள் இருக்கீங்க? வெளியே வாங்க, அப்படியே ரோட பார்த்துட்டு வருவான். ஓடியா ஓடியா பாத்தீங்களா? அது எப்படி இவர் மேல மட்டும் தனி பாசம்? இது வந்துங்க பிராய்லர் கோழி, 11 டிக்கெட் இருந்துச்சு. ஆனால் நாட்டுக்கோழிக்கெலாம் நம்ம வீட்டில் வந்து எந்த சேதமுமே இல்லை. நாட்டுக்கோழி வாத்துக்கு எல்லாம் அது வாட்டுக்கு இருக்குதுங்க. சரிங்கப்பா, அப்படியே கூட்டு போயிட்டு வாங்க. கிளம்பிட்டேன், வா ஜாலியாக போயிட்டு வருவோம். அதை பாருங்கள் அப்படியே நிற்கிது. நீ வரையா இறங்கிட்டே. கொஞ்சம் வந்திருக்குங்க, பறிச்சு போடுவோமா? காத்து பாருங்க இன்னைக்கு எப்படி வீசுது. இங்க பாருங்க, வெண்டைக்காய் நல்லா சூப்பரா வளர்ந்து வந்திருக்கு. இதே மாதிரி எத்தனை காய்மா இருக்கு? மொத்தமே ஒரு 5-6 காய் வந்திருக்குப்பா. 5-6 இருந்தா என்ன புளிக்குழம்பு வைக்கலாம். அங்க பாருங்கம்மா எவ்வளவு பெருசா வந்திருக்கு. அப்படியே அதான் பறிக்க போறேன். ஆமா, ஆனா இன்னும் மொட்டுகள் எல்லாம் வந்திருக்கு. இந்த இது பூரா பிஞ்சுப்பா, இன்னொரு ஒரு வாரம் ஆகும். அப்படியா? அப்ப இதெல்லாம் நீங்க பறிச்சிருங்கம்மா. வெண்டைக்காய் டக்குன்னு முளைச்சிரும். அதான் பெருசா வந்திருக்குல, நல்லா பறிச்சிருவோமா? ஆ, உடைங்க. சூப்பர். நம்ம தோட்டத்து வெண்டைக்காய்ங்க, அதுவும் நான் விதைச்சதுங்க. நான் தான் இந்த விதையெல்லாம் போட்டேன். ரவி, கைராசி பாத்தியா? ஆ, நல்ல கைராசி தான். நிறைய இருக்குல பூ. இனிய அத உடைங்கம்மா. ரவி, இங்க பாருப்பா, இங்க ஒண்ணு இருக்கு. ஆமாம்மா, உடைங்கம்மா. நினைக்கிறேன் சூப்பரான அறுவடை தான் போங்க. இந்த இருக்குல இது இன்னும் 4 நாள் ஆகும்ப்பா. இந்த அதுவும் 4 நாள் ஆகும். ஆஹா, ஒரு புளி குழம்பு வைக்கிறதுக்கு இது தாராளம். 1, 2, 3, 4, 5, 6 காய் இருக்கு மொத்தம். ஒரு பூச்சி இல்லாம, ஒரு ஓட்டை இல்லாம எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா. காய் பலபலன்னு பிஞ்சா இருக்கு பாரு. ஆமா, வெண்டைக்காய் வந்து இப்படிதான் ஒடிச்சு பார்த்து வாங்கணும். இது பிஞ்சா இருக்குப்பா, இது அப்படியே சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வெண்டைக்காய் பத்தியா. எவ்வளவு இனிப்பா இருக்கு எப்படி எனக்கு தெரியும். நீங்க சாப்பிட்டு இருந்தா எனக்கு கொடுத்தாதான் எனக்கு தெரியும். நீயும் சாப்பிடுந்தா. அன்னைக்கு அவரைக்காய் அறுவடை பண்ணோங்க, இன்னைக்கு வெண்டைக்காய் அறுவடை. இப்ப கொஞ்சம்தான் இருக்கு, அடுத்த அறுவடையில நிறைய இருக்கும். வெண்டைக்காய் நிறைய இருக்கும், அவரைக்காய் நிறைய இருக்கும். பறிச்சு பொரியல் வச்சிருவோம். இப்படியே நான் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருந்தேன்னா
எங்கிட்ட பொரியல் வைக்கிறது, ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரவி, எனக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. இன்னும் நிறைய நிறைய காய் போடணும்ப்பா.